அஸ்ஸலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவும் நானும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, மண்பானையில் வந்து மீன் சால்னா வைக்க போகிறோம். நல்லா சங்கரா மீன் போட்டு சால்னாவும் சங்கரா மீன் எப்படி பொரிக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அம்மாவோட ஸ்டைலில் வந்து அம்மா வந்து மீன் பொரிக்கிற மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. அதுவுமே வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சால்னாவும் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மண்சட்டியில் எப்போவுமே மீன் சால்னா வச்சாவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மண்சட்டியில் மீன் சால்னா. மண்சட்டியை வந்து நல்லா அடுப்பில் வச்சு காய வச்சுலாம். அது கூட வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வடகம் வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். வடகம் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த அரோமா அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் சால்னால். ஸோ வடகம் கிடச்சா வடகம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மலாக தாளிப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்காங்க. இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து பச்சை மிளகாய் பழமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பழமாக இருக்க பச்சை மிளகாயை தூக்கி போட வேண்டாம், அதையும் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். உரப்பு கம்மியாக இருந்தாலும் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உரப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்மளோட சால்னாக்கு அந்த லுக்கு கொடுக்குறதே வந்து இப்போ நம்ம சேர்க்குற அந்த மிளகாய்த்தூள் தான். அது வந்து நல்லா எண்ணெயெலாம் மிதந்து பிரிஞ்சு வரும், அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ இதை எல்லாமே நல்லா வெந்த பிறகு சால்லாம் கூட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதுதான் வந்து சால்னாக கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததும் வந்து இது கூட வந்து நம்ம மீன் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்கும் போது மீன் ஆட் பண்ணும் போது தான் இந்த மீன் எல்லாம் நல்லா வெந்து வரும் நல்லா. ஸோ அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். உங்களோட சால்னாவோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைம் மீன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கட்டியான பிறகு மீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் சேர்த்த பிறகு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விடும் சால்னா. ஸோ அதனால தான் ஏற்கனவே தண்ணியாக சால்னா இருந்துச்சு அப்படின்னா திரும்பியும் நீங்கள் மீன் ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாகிடும். அதே மாதிரி ஒரு ஸ்மால் டிப்ஸு, மீன் வந்து வெறுமா ஆட் பண்ணுறதுக்கு இல்லை, மீன் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா மீன்லேயும் உப்பு நல்லா இறங்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான மீன் சால்னா உங்களால் வைக்க முடியும். ஸோ மீனை ஆட் பண்ண பிறகு கடைஞ்சி விட்டுட்டே இருக்கக்கூடாது. கரண்டியை வச்சு அதை அப்படியே மூடி போட்டு குக்காக விடணும், இல்லைனா மீனெல்லாம் உடஞ்சிடும். ஏன்னா ரொம்பவே சாஃப்டாக மீனெல்லாம் நல்லா வெந்துடுறதுனால ரொம்பவே உடஞ்சி போயிடும் மீனெல்லாம். பாருங்கள் நல்லா நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே வந்து மீன் உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்மளோட சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சப்போஸ் மீன் சால்னால் ஏதாவது காய்கறி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி முடித்தோம் இல்லையா, கருவேப்பிலாம் போட்டு அந்த ஸ்டேஜ் எண்ணெயிலேயே வந்து நீங்கள் என்ன காய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாங்காயெல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் மீன் குழம்பு தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து மீன் எப்படி பிறட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இஞ்சி புட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் அளவுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக கலர் நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து கலர் சேர்த்துக்கலாம். கலர் ஆப்ஷனல் தான். கலர் பிடிக்காதவங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு கால்வாசி பேக்கெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அப்போ மீனில் வந்து மசாலா எதுவுமே ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா நம்ம இப்போ பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாவே அதுவே வந்து கொஞ்சமாக தண்ணி இதாகிட மாதிரி ஆகும், தண்ணி விட்ட மாதிரி ஆகும். ஸோ எப்போவுமே வந்து
மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் வச்சா கூட ரொம்பவே சூப்பராக வந்து மசாலா ரெடி ஆகிடும். மசாலாலாம் பிடிச்சி ஊறி போய் செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற மீன் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரெட்டு. எங்கள் மச்சான்லேருந்து என் ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட பொறிச்சு கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த மீனில் ஸ்பெஷல்லே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறுமா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட லெமன் அண்டு ஆனியன்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மீனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 hour வந்து ஊறுச்சுனாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் நீங்கள் கழுவுனதுமே பரட்டி உள்ளே வச்சுட்டு அப்புறம் மீன் சாதம் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மதியானத்துக்கு மீன் பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் தான் எடுத்துருக்காங்க. தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே மீன் போடும்போது ஒரு சைடு மண்டை வால் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு மண்டை வால் போட்டிங்கன்னா ஒரு இதில் வந்து கொஞ்சம் 2-3 மீன் போடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். எல்லாமே ஈவனாக குக் ஆகி வரும். அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நீங்கள் மீன் போட்டிங்கன்னா தான் உங்களோட மீனில் இருக்க மசாலாஸ்லாம் பிரிஞ்சு வராமல் சட்டியோடு ஒட்டாமல் இருக்கும். இது வந்து சிக்கனுக்குமே பொருந்தும். சிக்கன் ஃப்ரை பண்ணும் போது சில பேருக்கு சட்டியோடு அப்படியே அந்த மசாலாலாம் ஒட்டிட்டு வெறும் சிக்கன் மட்டும் வரும். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு வந்து நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா தான் சிக்கனில் இருக்க அந்த மசாலா பிரிஞ்சு வராது. ஸோ அதே மாதிரி தான் மீனுக்குமே வந்து. ஸோ சூப்பராக மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மீன் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. சின்ன வயசுலலாம் அம்மா வந்து மீன் ஃப்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த மீன் பொறிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை வந்து ரைஸில் பரட்டி சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட லைட்டாக நெய் ஊற்றி அப்படியே பரட்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆயிலில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மீன் சால்னா வச்சிங்க இல்லையா, ஸோ அந்த சால்னாவில் வந்து எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டோன்னா அந்த சால்னாவும் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இனிக்கான லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து மீன் சால்னா அண்டு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குட்டி குட்டி ரெசிபி வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸில் போடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சுட சுட ரைஸ், அது கூடவே வந்து மீன் சால்னா அண்ட் மீன் பொரிச்சது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நாங்கள் எங்களோட லன்ச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மீன் சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மீன் ஃப்ரை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், மீண்டும் சந்திக்கலாம். அம்மா ஆம் நானும் வித்ரா சாஜ்.